வணக்கம். இன்றைக்கு வந்து என்னெண்டா ஒரு இடம் ஒன்றுக்கு போகிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு இடம் உண்டு, பள்ளிபுர கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. அது வந்து சுற்றி வர மணல் மேடுகள், கிளைவிட்ட பனைகள், அப்படி இப்படி நிறைய இடங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த இடத்த இன்றைக்கு நாங்கள் போய் பார்ப்போம். முச்சக்கர வண்டிக்கு பார்த்து கொண்டிருக்கோம். முச்சக்கர வண்டி வந்தோன்னே சரி, போகிற வழியையும் பார்ப்போம், அங்கேயும் போய் பார்ப்போம். இதன் வந்து அந்த கோயில்கிட்ட மோப்பு பௌரி தள்ளிவிட ஆழ்வார் ஆலயம். இதில் பார்த்தீங்களா ஒரு ஐயா கடை வச்சிருக்கிறார், கச்சான் கடலேறுகள் கோலம். வணக்கம் ஐயா, நீங்கள் இருங்க, நீங்கள் இருங்க. இதில் பார்த்தீங்களா சில பேர் ஈரூழிகளை நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்கணும். சூழ உள்ள இடங்கள் வெளிப்புற சுவர் அங்கால பார்த்தீங்களா அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. பொதுவாக கங்கடாக்கள் என்ன செய்கிறோம், முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு இஞ்சால வர்ற மற்றதுக்கு அதுக்கு நாங்கள் புற போவோம். இப்போ கோயிலுக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா மடம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கால ஆலமரம், ஆலமரத்துக்குள்ள கடைகள் இருக்கு, ஆனால் திறந்திருக்கிற மாதிரி தெரியல இந்த கடை. இதில் பார்த்தா ஒரு கேணி மாதிரி இருக்குது, போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு தடாகம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாசி பிடிச்சி போய் இருக்குது. நான் நினைக்கிறேன் தீர்த்த நேரங்களில் சுத்தம் செய்யணும்னு நினைக்கிறேன். தேங்காய் வச்சிருக்கணும், கடை திறந்தும் இருக்குது. இந்த வாசல் பூட்டி இருக்கு. ஜாலையும் கடை வச்சிருக்கணும்.
அனுப்பி வைக்கிற வாகனம் உண்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அதனால் ஒரு வீடு இருக்குது, ஆட்டியம் தெரியும். இப்போ நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறான் வழியால் இருக்கிற வீதி கோயில் வெளிப்புறம். இது வந்து இஞ்சால் பக்க வாசல், கிழக்கு பக்கமாக மேற்கு பக்கமாக தெரியல. இதில் ஓட்டிருக்கீங்கன்னா பெரிய ஆழ்வார் ஆச்சிரமம், வெள்ளிபுர ஆழ்வார் சாமி கோவில். இதில் ஒரு ஆச்சிரமம் மட்டும் வச்சுருக்கேன். இந்த ஆச்சிரமம் நினைக்கிற முதியோருக்கானதோ தெரியவில்லை, சாமி மடம் மாதிரி இருக்கு பார்க்க. அதில் நிற்கிறார் அன்னதான மடம் உண்டு. இந்த பேர் வந்து ஆதி முல்லட்சுமி நாராயண அமுத சுரபி கட்கோவலம் ஈசான அன்னதான மடம். அவ்வளோ பெரிய பேர். இது வந்து தேர் விடுற அந்த இடம். கோபுரத்தில் பக்கத்தில் அந்த மணி அடிக்கிற இது இருக்கு. முகப்பு பக்கம் இருக்கக்கூடிய காட்சியல் ஆலமரம் கடை, நல்ல குளிர்கள் கடை. அப்படியால் சூடம் இருக்கு விளையாட்டு ஜாமான் கடை வச்சிருக்கீங்க. சின்ன சின்ன பாவனை பொருட்கள் வளையல் தலைக்கு. சின்ன பிள்ளைகள் வச்சுருக்காங்க. சின்ன இல்லை வச்சு ரெண்டு பக்கத்துலையும் அமர்த்த
இந்த வாளியம் போய் இதில் விழு இந்த விளையாட்டு. நன்றியா. அந்த வாசல் வந்து பூட்டி வச்சிருக்கணும். அப்ப மற்ற வாசலால் வரலாம் வந்து பார்த்தா இந்த வாசலும் பூட்டி வச்சிருக்கணும். சத்தம் கேட்கும் உங்களுக்கு. எல்லாலையும் திறந்து திறந்து அனுமதிக்கப்பட்ட ஆக்களை மட்டும்தான் முடியணும். இப்போ போக வாய்ப்பு குறைவு. இந்த மரத்தை பார்த்தீங்களா, நிறைய தொட்டில் எல்லாம் கட்டி வச்சுருக்கணும். அதாவது வந்து அவளுக்கு பிள்ளை இல்லாட்டி இதில் தொட்டில் கட்டினா பிள்ளை வருமான ஒரு நம்பிக்கை. சாப்பிட்டாங்க தேன்குழல், பூந்தி, உச்சல், பக்கோடா, நல்லி தீவல், கடலை, சுட்டுக்கடலை, பச்சம், சோளம். பச்சனை எவ்வளோ? மூன்று தான். வறுத்த கச்சாங்க கொஞ்சம் மடிச்சாங்கப்பா. இஞ்சால என்ன பொங்கல் இதில் நடக்கிறது? அது என்ன இந்த சப்பர இது இந்த சரிம்மா நன்றி. நம்ம அவளோட காய்ச்சி விடுவார்னா படம் எடுக்கட்ட. பாருங்கள்ல வாட்டி வித்தியாசமான வகை வகையாக நிற நிறமாக இருக்குது. வாடியாரு என்ன காமா?
எவ்வளவு? 10 தான் 100 தான். பூந்தியம் எடுத்தா 80 ரூபா. 40-45 சேர்த்து போட்டு விடுங்க. நல்பாவா மஸ்கட்டா? மஸ்கட். நீங்கள் செய்யறதா பண்றீங்க? நீங்கள் செய்யற என்ன மாதிரி சனம் பாருது? குறைவு சரியான குறைவு. இது என்ன ஒவ்வொரு நாள் நீங்கள் கொண்டு போய் கொண்டு வந்து வைக்கிறீங்களோ அவ்வளோ சாமான். சென்னை வரைக்கும் போகணும் இல்லையா? நன்றி. சரி சரி. கச்சானும் பூண்டியும் வாங்கியிருக்கு சாப்பிடுவோம். ஆலம் எடுத்துக்கலேன்னு சாப்பிடுவோம். கண்ணு நாள் இப்படி இருந்து சாப்பிட்டு கச்சான் அதோட கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போட்டு தந்துருக்கேன். பொட்டுக்கடலை நல்லா இருக்கு. இந்த கச்சான்கள் வந்து மண்ணில் போட்டு வரத கச்சான் இருக்கிற அந்த கொரோனா சிக்கலதுகளால் வந்து கோயிலுக்குள்ளே ஆக்கல முடியுது. எங்கள் கோயிலுக்குள்ளே அப்போ வெளிப்புறமாக தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டக்கூடியதை காட்டினேன். காலம் வந்து காற்று கொஞ்சம் கொடுப்போம். காங்கள் வந்து சாப்பிடு. புகைப்பட கருவியை கண்ணுன்னு பயந்து உதறிக்குது. ஒரு மாவட்டம் முடிஞ்சளவுக்கு இந்த கோயிலை உங்களுக்கு சுற்றி காட்டினேன். காணொலியில் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்க மாட்டேங்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி.